தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் கடந்த 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தல்களுக்கான முடிவுகள் கடந்த 12 தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய பதவியிடங்களுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் இன்று தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் அந்தந்த மாவட்ட ஊராட்சி அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், கிராம ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் 16 பேர், ஒன்றிய ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் 154 பேர், ஊராட்சி மன்றத் தலைவர் 359 பேர், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் 2679 பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 11 மாவட்ட கவுன்சிலர்கள், 98 ஒன்றிய கவுன்சிலர்கள், 873 ஊராட்சி தலைவர்கள், 1938 வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெற்றன. நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிவந்திப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக 90 வயது மூதாட்டி பெருமாத்தால் வெற்றி பெற்றார். அவர் இன்று காலை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவியாக பதவியேற்றுக் கொண்டார். உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வானுமாமலை அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இன்று பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொண்டவர்கள் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல்களில் வாக்களிப்பார்கள்.